கூட்டுறவுத்துறை பயிற்சிக்கென பிரத்யேக பல்கலைக்கழகத்தை மத்திய அரசு அமைக்க உள்ளதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் புனேயில் உள்ள பாம்னிகோன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அமைச்சர் நாடு முழுவதும் உறுப்பு கல்லூரிகளுடன் கூடிய கூட்டுறவு பல்கலைக்கழகத்தை மத்திய அரசு அமைக்க உள்ளதாக தெரிவித்தார் கூட்டுறவுத்துறையை மேம்படுத்தும் வகையில் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தை உருவாக்கும் பணியில் தமது அமைச்சகம் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக புனேயில் மத்திய தடைய அறிவியல் ஆய்வக கட்டடத்தை அவர் திறந்து வைத்தார் ராணுவ மற்றும் துணை ராணுவப் படையினருடன் முக்கிய நாட்களில் மதிய உணவு அல்லது இரவு உணவு அருந்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமித்ஷா தேசிய பேரிடர் மீட்பு படையின் பணிகள் குறித்து பாராட்டினார் தேசிய மீட்புப் படையின் பதினாறாவது பெட்டாலியன்களும் நாடு முழுவதும் பணியாற்றி வருவதாகவும் நிலநடுக்கம் புயல் நிலச்சரிவு என எந்த பேரிடர் சமயத்திலும் சம்பவ இடங்களுக்கு விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் தேசிய பேரிடர் மீட்புப் படை மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அவர்களது பணி பாராட்டுக்குரியது என்றும் அமித்ஷா தெரிவித்தார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தும் வகையில் ஐந்து அரசியல் கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்களுடன் மத்திய அரசு இன்று ஆலோசனை நடத்துகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது முந்தைய மழைக்கால கூட்டத்தொடரின்போது அமளியில் ஈடுபட்ட பனிரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றன பனிரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அரசின் அறிவுறுத்தலை எதிர்க்கட்சிகள் நிராகரித்து வருகின்றன குளிர்கால கூட்டத்தொடர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் வரும் நாட்களில் அவையை சுமூகமாக நடத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி பனிரண்டு எம்பிக்கள் இடம்பெற்றுள்ள ஐந்து கட்சிகளின் தலைவர்களுடன் மத்திய அரசு இன்று ஆலோசனை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது எனினும் அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன